அதெல்லாம் நீ தலையில விட்டீங்கன்னா இப்படி வாழ்க்கை வேணா நிற்பேன். சாம்பார்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து என்ன அஞ்சு நாலு எண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களா? நம்ம முன்னாடியே போறீங்களா? சுத்தமாக கிடையாது. என்ன அரிசி கறி கூட ஒரு 50 ரூபாய், பால் கறிக்கு 150 ரூபாய் இருக்கும், மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல கப்பூசத்துல உடுக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கும், சவுயின் ஷாப்பு கூட 1000 ரூபாய் இருக்கும், கட்டி இறங்கி விட்டுறாங்க மொத்தம் 2000 ரூபாய் இருக்கு. ஆமா என்ன வாங்கினாலும் கிடைக்க தெரியாதா? 2000 ரூபாய் கடை இருக்குல்ல, 100 ஆண்டு 2000 வாங்கி அந்த 2000 இங்க கொடுத்துருவேன். ஆடு மேல ஆடு எடுத்து கோடி மேல கோடி எடுத்து குஞ்சு மேல குஞ்சிருக்கேன். உனக்கு தங்கச்சி தங்கச்சி மேல பேருவா? நீ மாப்பிள்ள தங்கச்சி இருக்கேன். ரெண்டு வெள்ளாடு நீயா சொல்லிட்டு தெரியும், வெள்ளாடு வாழைத்தீட்டு புழுக்க போடுது. என்னைய பார்த்து கேட்கிற வேலை போன வேலை போனேன், முறுக்கு விற்கலாம் போனேன், நொறி போட்டு வேண்டாங்க, பல்ல வெட்டி போனேன், உள்ள வெட்டி ஒரு வீடுன்றாங்க, சித்தல் வடை போனேன், ஒத்தால் பத்தாது பத்தல் என்ன அப்படி நீங்க சொன்னா சொல்றது தூக்கி கிடைக்கல. சரி சுண்டல் வைக்க போனேன், அப்படி ஒரு கிண்டல் விடுறாங்க, தேரில ஆணி அடிக்க போனேன், அங்க சாணி கல்லு கிடக்குறாங்க. சரி அப்புறம் பார்த்தே ஒண்ணு சரி விட்டு வரல, சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு. உள்ளூர் முடியப்பன் பார்பர் ஷாப், முடி விட்டுற கடை கட்ட ஆரம்பிச்சிருந்து ஒருத்த கடை பக்கம் வர மாட்டேன், தொழில் நுழுக்கமையா? தப்பு தேவை வந்துட்டாங்கன்னா உட்கார வச்சு போத கையை கடையை கட்டிடுவேன், ஓடி போயிடறாங்கல்ல, பிடிக்க முடியல. என்னால உள்ளூருக்காரங்க வரமாட்டாங்க, அவங்கள பத்தி நல்லா தெரியும். அன்னைக்கு மாதிரி வெளியூருக்கார வந்து மாட்டிக்கிட்டேன், சாதா செவிக்கு 50 பைசா, அவனுக்கு மூக்குக்குள்ள இருக்க முடி எடுக்கணுமா, அதுக்கு 55 பைசா, உள்ளே இறங்கி வள வர கூடாது. அப்புறம் மூக்குல அப்புறம் உக்கர வச்சு கவுத்து எடுத்து கையங்காலம் கட்டிடுவேன், உடனே அமைஞ்சிருக்கேன், காசு கூட கொடுத்துருவேன், என்னை அவுத்து விட்டுருந்தேன். உட்கார வச்சு நல்ல பிய கரைச்சு சோப்ப கரைச்சு அந்த தலைவலியை ஊத்து விட்டு அப்படியே கத்திய பலவனு திட்டி சுண்டி விட்டே அடிச்சு விட்டு ஊத்தும் டிக்கேசன் ரத்தம் தான். அவுத்துட்டான ஊருக்கு போய் சொல்லிவிட்டேன், எந்த கடைக்கு போங்க, நீ முடிய போகிறீங்க போகாதீங்க, அது பார்பர் ஷாப்ல கசாப்பு ஆளுல போட்டு வெள்ளூரியா விற்கிறேன். அப்புறம் தொழில் ரொம்ப நடிச்சு போச்சு, ஒரு ரூபாயே வரல, தொழிலை மாத்தியாச்சு. நவீன முறையில் சேவை செய்யப்படும், இந்த கணக்குள்ள நுழையும் போது கத்தி பிளேடு அட்ரஸ் எதுவுமே உள்ள இருக்காது. அட்ரஸ் மட்டும் வாங்கிக்குவேன், அட்ரஸ் மட்டும் வாங்கிக்குவேன், குணத்தை வீட்டுக்கு அனுப்பணும்ல. அவங்க அடுப்பு கடையில் என்ன வரல தெரியுமா, உள்ள 4 பக்கம் அடுப்புரியும் கடையில், வர ஆளுங்க தலையில தூக்கி தலையை அடுப்புல போட்டு வாட்டுறது,
காட்டு தலையை வெட்டுவாங்கல்ல, அவட்டுறது. ஆமா, அதான் உயிரோட இருக்கலாம், இல்லாட்டி புடத்தை விட்டு கழிச்சு விட்டுவேன். என்னை பார்த்து கேக்குறா, அண்ணா என் பொண்டாட்டி பயப்படுவாங்க. அப்புறம் என்ன அட்டி பிச்சை எடுக்கணும்ல, அவ்வளவு மாதிரி மரியாதை யாருமே கொடுக்க முடியாது. என்ன வெள்ளிக்கிழமை வழக்கு மாத்து நடிப்பா, செவ்வாய்க்கிழமை செருப்பு நடிப்பா, சனிக்கிழமை சனியை கழிச்சு மூஞ்சி இருக்குவா. ஆமா, என்ன பண்றது, தெரியல. ஒடிகளி ரெடியா? அப்புறம் சரி விட்டு வரல. அப்புறம் எங்க வீட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு வீட்டு வாசல் போர்டு, சபையில் விலைக்கு ஆள் தேவை, 20-25 20-25 என் வீட்டுக்குள்ள போல, வீட்டுல போனா பத்தா புருஷன் முன்னாடி இருந்து வருங்க. இதுல புருஷா காரி வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு, புருஷா கல்யாணம் முடிச்சோம்ல. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், ஏமா இந்த சமையல் வேலை ஆள் கேட்டீங்கன்னா வேலைக்கு வந்திருக்கேன். அவங்க சொன்னாங்க, நீ வேலைக்கு சேர்த்துக்க, ஆமா 4 லட்சமா இருக்க, 4 லட்சமா இருக்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, வேலைக்கு சேர்த்துக்க. ஆனா புதுக்கடி போல நீ சேர வேலை செய்யல, வேலை சேர்ந்துக்க. ஆனா 4 தப்புக்கு மேல செஞ்சேனா உன்னை வேலை விட்டு வேலைக்கு விட்டுருவேன். எப்படி யதார்த்தமா 4 தப்பு செஞ்சா வேலை விட்டு வேலைக்கு விட்டுருந்துச்சு. அது நான் சொன்னேன், ஏனைய பாருங்கம்மா, இந்த பூஜையை பாருங்க, தப்பு பண்ற பூஜை வேற இருக்கு. ஆமா அப்படி சொல்லி வேலைக்கு சேர்ந்துரு. வேலைக்கு சேர்ந்த 2 நாள்ல இந்த அம்மா யாரும் ஊர்ல விசேஷம் ஊருக்கு போயிடுச்சு. ஆம் அன்னைக்கு விடிய விடிய அசதி, வேலை செஞ்ச அசைதான் போயிட்டேன். நான் படுக்கிற கட்டுல படுக்காம அந்த அம்மா படுக்கிற கட்டுல போய் படுத்துட்டு ஊருக்கு போயிட்டு மழைய பார்த்துருச்சு, மழைய பார்த்துருச்சு, மழையே என்ன பார்த்து கேக்குது. ஏன்னா நான் படுக்கிற கட்டுல நீ படுத்து விட்ட, நீ செஞ்ச முதல் தப்பு, என்ன முதல் தப்பாயிடுச்சுன்னு வேலை பார்த்து பாருங்க. என் பொண்டாட்டி நான் போச்சு, நீ செஞ்ச 2 5 ரூபாய்க்கு இதோட 4 தப்பு செஞ்சுட்டேன், மரியாதை வெளியே போடா நாய் அப்படி சொல்ல. அதுக்கு நான் சொன்னேன், நான் என்னமா தப்பு செஞ்சேன், நீ வெளியே போய் சொல்றீங்கன்றேன். அது நம்ம சொல்லுது, ஏண்டா என் கட்டில படுத்து பாவடியை தூக்கி பாடிய கிழிச்சு பால் குடிச்சு விட்டேல, ஏண்டா என் கட்டில படுத்து பாவடியை தூக்கி பாடிய கிழிச்சு பால் குடிச்சு விட்டேல, மரியாதைய வெளியே போட ஒரே அடி. மரியாதைய வெளியே போயிட்டு வரேன்.
சம்சாரம் வராது ஊருக்கு. மறுபடியுமா முடிச்சு வெட்டில நினைச்சு நினைச்சேன்